தனுஷ் தனுஷ் அண்ணா படம் ப்ரோ, கண்டிப்பா எதிர்பார்ப்பு தான். அவர் என்ன படம் தான் எதிர்பார்ப்பு தான் எங்களுக்கு. வச்சு செஞ்சிட்டாரு பரிகாரம் பெருமாள்ல. இப்போ சொல்லவே வேண்டாம், தனுஷை வச்சு இன்னும் மாசாக காமிச்சிக்கிறாரு. ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக பண்ணுவார். சொல்லவே வேண்டாம், படம் பார்க்கலாம். 2:30 வந்தேன், 6 தான் ஷோ. அப்புறம் எதுக்கு 2:30? நல்லா கடவுளை பார்க்கணும், நல்லா கியூவில் நின்று தான் தலை ஆகணும். இவ்வளோ மாதிரி எதிர்பார்க்குறோம், வேறு லெவலில் எதிர்பார்க்குறோம். வெறித்தனமாக வரும் வெயிட் பண்ணுறதுக்கோசம். எப்படா விடுவானுக்குது, வெறித்தனமாக வெயிட் பண்ணுறது வரும். அதான் நல்லா வெயிட் பண்ண வரும். இப்போ இது அசுரட்டுன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். அசுரட்டும் கண்டிப்பாக சொல்லலாம். ஒத்து தான் பார்த்து சொல்கிற விடுங்க. ஓகேவா? ரொம்ப ஈகராக வெயிட் பண்ண ப்ரோ. ஜெகமி சந்திரம் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க, ஓடிடினு சொன்னானே ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இப்போ இந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. பசங்களாம் நைட்டு யாருமே தூங்கவே இல்லை, படம் வெயிட் வருதுன்னு சொன்னவனே. சாங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சாங்ஸ் எல்லாமே வேறு லெவல் ப்ரோ. கண்டா வர சொல்லுங்கள் பண்டாரு, மஞ்சனத்தி புராணம் எல்லா பாட்டுமே வேற லெவலில் இருக்குது. இப்போ வந்துட்டு படத்துக்கு வந்துட்டு எந்த சீன் குதிரையில் வருவார் ப்ரோ, அது பயங்கரமாக இருக்கும். அடுத்த அந்த பஸ் விட்டுருப்பாங்களே மலை மேலே நிற்பார் வாழல, அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. கண்டா வர சொல்லுங்களாம் வேற லெவலில் இருக்குது. நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது, அதனால படம் எவ்வளோ நல்லா இருக்கும் பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு, ஏன்னா 6 வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தலைவரை பார்க்க. இந்த வாழை தூக்கிட்டு நிற்பார் பார்த்தீங்களா, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஐயு. படம் பார்த்தோன்னா வந்து எல்லா ஹீரோஸும் படம் வந்துடுச்சு, லாக்டவுன் கழிச்சு 1.5 கழிச்சு படம் இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் அந்த அளவு வெறித்தனம் இருக்கும் பசங்களுக்கு பார்த்தோன்னா. அதனால் நிறைய பேர் வந்திருக்காங்க, எக்ஸ்பெக்டேஷன்லாம் அச்சிக்கவே முடியும். ஏன்னா பார்த்தோன்னா வந்து ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லா ஃபேன்ஸும் போய் பார்த்தோம், மாஸ்டர் பார்த்தோம், நிறைய படம் வந்துச்சு, நாங்கள் எல்லாம் பார்த்துருவோம். எங்களுக்குன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகலை, ஜேடி நாங்கள் எதிர்பார்த்தோன்னா அது மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இது செலிப்ரேஷன் வெறித்தனமாக போகும். நடுவில் இந்த லாக்டவுனு அதெல்லாம் வேறு போட்டுருவாங்கன்னு நினச்சோம், ஆனால் தலைவர் சொன்னால் தனுஷர் சொன்ன மாதிரி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிட்டார். தலைவர் படத்துக்காக வெயிட்டிங் வெயிட்டிங் ப்ரோ. லாக் பஸ் ஆஸ்காரு வாங்க ப்ரோ, நீ வேணால் எழுதி வேணால் வச்சுங்க. இதில் எவ்வளோ எதிர்பார்த்து நிறைய எதிர்பார்ப்பு ப்ரோ. ரொம்ப நாள் வெயிட் பண்ண, 1 வெயிட் பண்ணோம், அவள் தான் கண்டென்ட் மாட்டிச்சா. இல்லை எந்த மாதிரி எப்பவுமே தலைவர் லுங்கி கட்டின்னு சம்பவம் பண்ணால் அது வேறு லெவல் ஆகும். ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருக்காரு, இது பார்த்தோன்னா 2 இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா ஆடுகளம் பார்த்துருப்பீங்க, வடசென்னை பார்த்துருப்பீங்க, ஐயா அசுரனே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வாழை தீர வந்து நிற்கும் போது சும்மா கெட்டப் தான் ப்ரோ. ஆடுகளம் இதெல்லாம் பார்த்தனா இது பார்த்தா ரியல் லைஃப்பாக அப்படியே காமிச்சிருக்கேன் புரியுங்களா. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மேக்கப் எதுவுமே இல்லை. தலைவரோடு சில பேர் சொல்லுவாங்க வெற்றி மாறன் அசுரன் தான், அதான் அவங்க இருந்தால் தான் காம்போ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இப்போ மாரிசிலர் வந்திருக்காரு, மாரிசிலர் எப்படி பார்த்துருப்பீங்களா? பரிகாரம் படம் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் அசுரன் படமே வந்து சில பேர் வந்து என்ன சொன்னாங்க, படம் அப்படி இருக்குது இப்படி இப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனவொடனே ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பிடிச்சி போயிடுச்சு, நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கே தெரியும் அசுரன் படம் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி இந்த படமும் அப்படி தான் ப்ரோ. சரி ப்ரோ, கண்டா வேறு சொல்லுங்கள் தான், அதுதான் வெயிட் பண்ணுற ஸ்க்ரீனில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறது தான். இப்போ இந்த படம் எந்த மாதிரி படமாக இருக்குன்னு நினைக்கிறேன்? இந்த படம் வந்து ஒரு கருத்தை முன்ன வைக்கிறாங்க, அது பார்த்தா தான் தெரியும். அது படத்தில் மாரி செல்வராஜ் வந்து டேரக்டர் ப்ரோ, அவர் வேறு லெவல் ப்ரோ. அவர் வேறு லெவல், இவரும் வேறு லெவல், ரெண்டு பேரும் சேரும் போது அது வேறு மாதிரி இருக்கும் படம். இப்போ படம் வந்துட்டு நாளைக்கு ரிலீஸ் பண்ணுற உடனே நேற்று வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா 50% சீட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது எப்படி இருக்கும்? மாஸ்டர் கூட 50% ஆகு பண்ணிச்சு தான் ப்ரோ, ஆனால் கலெக்ஷன் பண்ணலையா? கண்டிப்பாக பண்ண தலைவர் படம் அதுதான்.